அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் இருந்து அமெரிக்கா அப்படியே தள்ளி வச்சிடலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இதுக்குள்ளே அமெரிக்கா எப்படி உள்ளே வந்தது, இது இல்லாமல் அந்த கிரீமியான ஒரு பகுதியில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளாக்கப்படுது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓவராலாக கம்ப்ளைண்டாக ஆரம்பத்துலேருந்து என்ன வரைக்கும் என்ன தாம்பா அங்கே பிரச்சனை, எதுக்கு தாம்பா அங்கே சண்டை போடுறாங்க, ரஷ்யானுடைய தேவை என்ன, எப்படி உக்ரைனில் வந்து அமெரிக்கா ஜாயின் பண்ண, இது எல்லாத்தையும் ஓவரில் டீட்டெயிலாக அரசலாக ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்த்துடலாங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆரம்பிச்சு கொடுங்க. வீடியோக்குள் பண்ணலாம். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரஷ்யா வந்து ஜனவரி 31, 2022 உக்ரைனில் இருக்கிற வெளிநாட்டு தூதரங்கள் அனைவரும் வந்து இமீடியட்டாக வெளியேற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அமெரிக்கா இமீடியட்டாக வந்து அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து ரஷ்யா மிகப்பெரிய ஒரு பதிலடி எதிர்பார்க்கும், அவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பைடன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நோட்டோ படைகளும் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து பார்த்தோன்னா ரஷ்யானுடைய ட்ரூப் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் உக்ரைனை சுற்றி வந்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்றது மீடியா ஒரு பக்கம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்கானுடைய படைகளை வந்து கிட்டத்தட்ட 100,000 வீரர்கள் பக்கம் வந்து ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் வந்து போருக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துருச்சு. அதனால் வந்து ஆயுதங்களோடு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா நோட்டோ படைகளும் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக போகிறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கு. இதனால மிகப்பெரிய ஒரு போர் மூலக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. சூழல் மட்டும் இல்லாமல் இதனால எங்க அடுத்த உலக வார் வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் பிரியும் ஏற்பட்டிருக்கு. இது இப்ப நேற்று பிரச்சனை இல்லை, இது ஆதி காலத்து இந்த பிரச்சனை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோவியத் யூனியன் பார்த்தீங்கன்னா 1921 முன்னாடியே மிகப்பெரிய ஒரு நிலை அமைப்பு கொண்டது. மொத்த உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய நிலை அமைப்புனா இதுதாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மீது எல்லா ரீதியாகவும் சரி, 1991 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாடாக வந்து சோவியத் யூனியன் பிரியுது. அந்த 15 நாட்டில் பிரியிறது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நாடு யுக்ரைன் தான். யுக்ரைன் பிரியறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார மண்டலமாக இருந்தது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். உக்ரைனில் வந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இல்லை பிரிஞ்சாங்கள்ல, அப்படி பிரியும் போது 91 வந்து ரஷ்யா வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டாங்க. எப்படியும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுக்கு சாதகமான ஆட்கள் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யானுடைய குடிகளை வந்து அந்த கிழக்கு பகுதியில், நம்ம மேப்பில் காட்டுறோம் இல்லையா, அந்த 3 பகுதியில் வந்து குடியமர்த்துறாங்க. குடியமர்த்துறது மட்டும் இல்லாமல் அங்கே கிளர்ச்சியாளர்கள் உருவாக்குறாங்க. ஏன், நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அவங்களுக்கான பண உதவிகள் எல்லாமே செஞ்சு உக்ரைனுக்கு எதிரான சில பல வேலைகளை செய்கிறாங்க ரஷ்யா. அதே சமயத்தில் ரஷ்யா வந்து இன்னொரு ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம 15 நாடாக பிரிஞ்சதுனால நம்மளோட பொருளாதார மண்டலம் எல்லாமே வந்து சீர்குலையுதுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக சிஎஸ்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு எதற்காகனா, நம்ம எல்லாமே பிரிஞ்சிட்டோம், நம்மளால் வந்து பொருளாதாரம் எல்லாத்துக்குமே பாதிக்கப்படுது, அதனால் இந்த குட்டி குட்டி நாடெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பொருளாதார உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களோட நோக்கம் என்ன, மற்ற ஐரோப்பியன் ஒன்றியனாக இருக்கட்டும் இல்லை நோட்டோவில் வந்து நீங்கள் இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. யுக்ரைனும் வந்து இவங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யுக்ரைன்லேருந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது, அதாவது உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் விரும்புகிறாங்க உக்ரைன் ஜார்ஜியா ரெண்டுத்தில். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, நேராக உக்ரைன்கிட்ட வராங்க, நாங்கள் உங்களோட ஆட்சி மாற்றத்துக்கு உதவி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நட்பு கரம் நீட்டுறாங்க. இந்த நட்பு கரம் நீட்டும் போது வந்து ஆரம்பத்திலே ரஷ்யா வந்து மிக கடுமையாக எதிர்த்தது, எதிர்ப்பை எல்லாம் மீண்டி அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது யுக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பாக ஏற்பட்டது. இந்த நட்பின் விளைவாக 2014 முன்னாடியே வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட நினைக்கிறாங்க. அதாவது உக்ரைனுக்கு கீழே கிரீமியான ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப அதிகம், எண்ணெய் வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்காவை தாரவாக்குறதுக்காக இவங்க சைன் பண்ணுறது ஓகே பண்ணுறாங்க. 2014 மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று வருது. ஆசியானுடைய கீழே கிரீமியா பகுதியில், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கிளியர் இருக்கு, இந்த கிரீமியா பகுதியை வந்து ரஷ்யா கைப்பற்றுச்சு. கைப்பற்றது மட்டுமே இல்லாமல் உள்கட்டமைப்பில் ஈடுபடுறாங்க. இதை வந்து கடுமையாக அமெரிக்கா எதிர்த்தாலும் வந்து அப்போ உள்ளே போக முடியல, ஏன்னா அவங்க நோட்டோ படைகளும் இல்லை வேறு எதுவுமே இல்லை. 2014 அப்புறம் தான் வந்து உக்ரைன் என்ன சொல்லிச்சு, சரி ஓகே நாங்கள் ஓவராலாக இந்த சிஎஸ்எஸ்ஆர் அமைப்புலேருந்து விலகிறோம், நாங்கள் நோட்டோலேருந்து இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து சரி இவங்களை ஜாயின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா எந்த நாடெல்லாம் நோட்டோ அமைப்பில் சேருதோ அந்த நாடுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது வேறு நாடு வந்து தாக்குச்சு அப்படின்னா உடனே நோட்டோ அமைப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கும். இதுதாங்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ என்னென்னா
அவங்க நோட்டை கூட ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கிறனால 2014 அப்புறம் கிரீமியா பகுதியை கைப்பற்றினாங்கல்ல, கிரீமியா பகுதியில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாலம் ஒன்று இந்த ஒரு சி லெவல் பார்க்குறீங்கள இந்த மேப்பில், இந்த சி லெவலுக்கு இடையில் வந்து ஒரு பாலத்தை அமைச்சிட்டாங்க. இந்த பாலம் என்னன்னா குறிப்பிட்ட பெரிய லெவல் கப்பல்லாம் வந்து உள்ளே போகாத அளவுக்கு ஈஸியாக பிளான் பண்ணிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு மாஸ்டர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய லெவல் கப்பல்லாமே வந்து உக்ரைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே கடந்து போகாத முடியாத அளவுக்கு உக்ரைன் வந்து ஒரு தடுப்பு வேலி மாதிரி அமைச்சிட்டாங்க. ஏற்கனவே கிழக்கு பகுதியில் ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா பெலாரஸ், பெலாரஸும் வந்து அதிகபட்சம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இந்த உக்ரைனை சுற்றி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எண்ணெய் வளங்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த எண்ணெய் வளங்கள் எடுத்ததுக்கப்புறம் 2014 முன்னாடி வரைக்குமே வந்து உக்ரைனுக்கான அந்த எண்ணெய் வளம் எல்லாமே வந்து ரஷ்யா வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமான ரேட் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்தனாலுமே வந்து அந்த இம்போர்ட்டட் காஸ்ட்டு எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்ம ரஷ்யாக்கிட்டே வாங்கிக்கலான்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ தான் என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க நோட்டா கூட்ட சேரணும்னு விரும்புகிறாங்க. அமெரிக்காவும் இதை தான் எதிர்பார்த்தது. எப்படா அங்கே பிரச்சனை வரும், எப்படா அந்த சோவியத் யூனியனுக்குள்ளே உள்ள நுழையலாம்னு சொல்லி ரெடியாக காத்துட்டு இருந்தாங்க. அதனால் நோட்டா கூட இணைஞ்சிட்டாங்கன்ற மாதிரியே கிட்டத்தட்ட இவங்க ஆல்மோஸ்ட் சைன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜனவரி 31 இவங்க லாஸ்ட் டெட் டேட் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் உக்ரைனை தாக்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க. ஏன் அமெரிக்கா இவ்வளோ பேர் வாலண்டடாக வந்து இந்த அளவுக்கு தடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இதே அளவுக்கு தான் வந்தது அப்படின்னாலும் ஈஸியாக தலையிட முடியும். அது இல்லாமல் சீனா தைவான் பிரச்சனை இருக்குல்ல, அதுவுமே நாளைக்கு ஈஸியாக தலையிட முடியும்ன்றதுக்காக ஈஸியாக உள்ளே வராங்க. இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யா இதுக்கப்புறம் வந்து வல்லரசு நாடாக மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ரஷ்யா வந்து ஏற்கனவே ரொம்ப பனி படர்ந்த சூழ்நிலை இருக்குல்ல, இதுக்கப்புறம் நான் கால்நிலைக்கு ஏற்பமாக பொருளாதார மண்டலமாக மாறப்போகுது ரஷ்யா. இதை எப்படியோ ஒன்று தடுக்கணும். தடுக்கிறது மட்டும் இல்லாமல் போர் சூழல் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கலாம், எந்த நாடு வந்து அதிகமாக போர் புரியுதோ அப்போ வந்து அமெரிக்கா ஒரு குஷியாக இருக்கும். என்ன காரணம்னா வந்து அவங்களோட ஆயுத சப்ளை அதிகமாகும். ஆயுத சப்ளை எப்போ அதிகமாகச்சுன்னா பொருளாதார சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஷ்யா வந்து சும்மா சளைத்ததெல்லாம் கிடையாது, ஹைப்பர்சோனிக்லேருந்து எல்லா டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எங்கள் மீது தாக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பதிலடி தாக்குதல் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நாளைக்கு அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பின்விளைகளை சந்திக்க நேரம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பதில் வார்னிங் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்னென்னா, நவம்பர் மாதம் 2020 நவம்பர்லேயே வந்து மேலே போயிட்டு சேட்டலைட்டை தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க சோதனையை பரிசோதனை பண்ணாங்க. அந்த பரிசோதனை வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்க. எங்களால் ஒரே சமயத்தில் 20 சேட்டலைட்டை வந்து காலி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக பார்க்கப்பட்டது. காரணம், இவங்க திடீர்னு சேட்டலைட் அழிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அணுகுண்டு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ எது எப்படியோ இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு போதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நோட்டோ படைகளாக இருக்கட்டும், அமெரிக்க படைகளாக இருக்கட்டும், உக்ரைனோட படைகளாகட்டும் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ரஷ்யா படைகளும் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா உக்ரைனை விட்டு கொடுக்க தயாரில்ல. விட்டு கொடுக்க மீன்ஸ் அவங்க நோட்டோ கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ரஷ்யா வந்து 100% விரும்பியவில்லை. அதை முழுக்க முழுக்க தடுப்பதற்கான வழிகளை தான் பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்கா முழுக்க முழுக்க நோட்டோ படைகளோடு இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக அனுப்பதற்கான முழு வேலைகளும் அமெரிக்கா இறங்கிவிட்டது. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற பிரச்சனைன்ட்டு இந்த பிரச்சனை இப்போ நேரத்தில் இல்லை, அப்போதே அந்த பிரச்சனை தான். பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு உலகப்போர் வருது, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை தான் வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதுலேயும் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட நான் தயாராகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமர் சேனல், நன்றி, வணக்கம்.